ஓம் சுவாமியே சரணமையப்பா. வருஷத்துல கண்டிப்பான முக்கியமான ஒரு நாள் இது ஒரு நாள் தான். எங்க ஃபேமிலியில வருஷம் வருஷம் பாத்தீங்கன்னா சபரிமலைக்கு தவறாம போயிருவோம். எனக்கு பாத்தீங்கன்னா இது மூணாவது வருஷம். சேலத்துல பாத்தீங்கன்னா ஐயப்பன் கோயில் ஒண்ணு இருக்கு. அங்கிருந்து பாத்தீங்கன்னா இருமுடியில நல்லபடியா கட்டி முடிச்சுட்டு மதியமா கிளம்பிட்டோம். சேலம் டு சபரிமலை பாத்தீங்கன்னா 418 கிலோமீட்டர் வருது, 8 மணி நேரம் டிராவலிங் வருது. நாங்க பாத்தீங்கன்னா நைட்டு குமுளி ரீச் ஆயிட்டோம். குமுளி போற வழியில ஒரு சிவன் கோயில் இருந்து அங்கேயே நைட்டு படுத்து தூங்கிட்டோம். அங்கிருந்து மார்னிங் நேரம் எரிமலை கிளம்பிட்டோம். அங்க ரீச் ஆனதும் பாத்தீங்கன்னா வாபர் மசூதி, எரிமலை சஸ்தான் ரெண்டு கோயில் இருக்கும். வாபர்ன்ற ஐயப்பனோட நெருங்கிய நண்பர், அவரை பக்கம் யாரும் ஐயப்பன் மலைக்கு மேலே ஏற மாட்டாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் வர கன்னிசாமிலாம் அந்த மாதிரி தலையில சரங்குத்தின்னு ஒன்று குத்திட்டு உடம்புல கலர் பொடியெல்லாம் பூசிட்டு இந்த மாதிரி டான்ஸ் ஆடிட்டு வருவாங்க. இதுக்கு பேர் பேட்ட தொழில்னு சொல்லுவாங்க. அங்கேயே குளிச்சு முடிச்சுட்டு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அன்னதானம் போட்டாங்க. அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் நிலக்கல் கிளம்பிட்டோம். மீதி உங்களுக்கு பாட்டோல கண்டினியூ பண்ணுறேன்.